வணக்கம் மெகா டெக் கஃபே யூடியூப் நேர்களே. பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் இருக்கிற ஒரு அருமையான கோவிலுக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் போயிருக்கிற இடத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவா மூணு மலை மேலே மூணு கோவில் இருக்கிறது. ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் இது. பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஒசூர். ஒசூர் என்ட்ரி ஆகி ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த கோவில். இந்த கோவில்கள் திருமூர்த்தியின் கோவில்கள். ஏன் நாம் திருமூர்த்திகள் என்று அழைக்கிறோம்? திருமூர்த்திகள் என்றால் பிரம்மா, பிரம்மா படைக்கும் கடவுள். விஷ்ணு காக்கும் கடவுள். சிவன், அதாவது பரமசிவன், அழைக்கும் கடவுள். நண்பர்களே, இது ஒசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த கோவிலை வந்து இங்கே மலைக்கோவில் என்று அழைப்பார்கள். இந்த கோவிலோட பேர் தான் அருள்முக சந்திரச்சோடேஸ்வரர் கோவில் என்று அழைப்பார்கள். சின்ன மலை மேல அமைஞ்சிருக்குதுங்க. கார்லயும் போய் கோவில் முன்னாடி நிற்கலாம், இல்லை நடப்பாதையாக படியும் இருக்கிறது. கோவில் வாசப்படி மட்டும் கார்ல போகலாம். அங்கேயும் வாசப்படிக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோவிலின் பேர் தான் சந்திரச்சூடேஸ்வரர் கோவில். சந்திரச்சூடேஸ்வரர் என்றால் பரமசிவன் தலைமேல் சந்திரனை ஆபரணமாகி அணிஞ்சிருப்பதால் தான் இது சந்திரச்சூடேஸ்வரர் கோவில் என்று அழைப்பது. இந்த கோவிலில் பார்வதி தேவியை மரகதம்பாள் என்று அழைப்பார்கள். மரகதம் என்றால் பச்சை என்றும், அம்மாள் என்றால் அம்மா என்றும், அதுதான் மரகதம்பாள். பார்வதியை அழைப்பார்கள் இங்கே. கோவில் காலை 5:30 முதல் மதியம் 12:30 வரை திறந்திருக்கும். பிறகு 4 முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். நண்பர்களே, இந்த பழமையான கோவிலில் மரகதம்பாள், விநாயகர், முருகர், சப்தமாதர், உற்சவர், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், காலபைரவர் மற்றும் வீரபத்ரர்கள் இவருக்கெல்லாம் தனித்தனியாக இங்கே பூஜை செய்கிறார்கள். கோவிலில் கார்த்திக தீபம் என்று விசேஷ பூஜைகள் நடப்பதுண்டு. இந்த கோவிலின் மலைமேல் நின்றால் ஒசூர் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஒசூர் நகரமே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கிருந்து பார்க்கறது. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய விசேஷங்களும் மற்றும் திருமூர்த்திகளின் 3 கோவிலில் ஒரு கோவிலை பற்றியும் சரியான இன்ஃபர்மேஷனுடன் நாங்கள் உங்களுக்கு ஒரு எபிசோடாக வருகிறோம். அதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை எங்களுக்கு தெரிய வையுங்கள். நன்றி, வணக்கம்.